ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு செந்தஸ் கிச்சன் எனக்கு செந்தர்ஸ் கிச்சன் நம்ம ஈஸியாக சிம்பிளாக நல்லா ஃப்ளஃபியாக ஓவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் பட்டர் கூட சேர்க்காம ரொம்ப சுலபமான மெத்தடில் அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே நல்லா மெத்து மெத்துன்னு எந்த சொதப்பெலாம் இல்லாமல் ஒரு ஸ்பான்ஜ் கேக் ரெசிபி வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் செந்தஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தாங்க நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதுக்கு முன்னாடி பல யூடியூப் சேனல்ஸை பார்த்து எத்தனையோ முறை கேக் ட்ரை பண்ணியும் சொதப்பெலாம் வந்திருக்கலாம் அந்த மாதிரி எந்த சொதப்பிலும் இல்லாமல் நல்லா பஞ்சு போல் மென்மையான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயே செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அசைத்தணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நாலு முட்டை ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் பவுடர் சுகர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் உப்பு ஒரு சிட்டிகை கால் கப் ரிஃபைண்ட் ஆயில் கால் கப்பு பால் ஃபர்ஸ்ட் எக்கோட ஒயிட்டையும் எல்லாமே செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் எக்கோட ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா விஸ்க்கால பீட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போது வெறும் கையாலேயே விஸ்க்கை வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன் கையால் நீங்கள் பீட் பண்ணேன்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்ககிட்ட எலக்ட்ரிக் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு எக் ஒயிட்டை மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் எது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணுன்னா இந்த எக் ஒயிட் வந்து ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி விஸ்கால பீட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் வந்து ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான் ஆனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் யூடென்சியல்ஸை வச்சு நம்ம பண்ண கேக் பண்ண போகிறோன்றதுனால நான் விஸ்காலே பண்ணுறேன் உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளெண்டர்லேயே பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எக் எக்வாய்ட் வந்து நல்லா ஃபோம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பப் ஒரு கப்பு பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ணிக்க போகிறோம் நான் முதல்ல இந்த மூணில் ஒரு பங்கு சுகரை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை வச்சு இப்போ முதல்ல பீட் பண்ணுறேன் இந்த சுகர் கொஞ்சம் கரைஞ்ச உடனே மறுபடியும் செகண்ட் பேட்ச் சுகர் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா மறுபடியும் மொத்த சுகரையும் தேர்ட் பேட்சை ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எண்ணில் வரக்கூடிய கேக் ரிசல்ட் வந்து நல்ல ஸ்பான்சியாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் இது வரைக்கும் பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப்ஃபான பீக் வந்து இந்த மிக்ஸ்டு கண்டன்ட்டில் க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் க்ரியேட் உடனே நாம் எக்கோட எல்லோவை சேர்த்து ஜென்டலாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம் விஸ்கை வச்சு ரொம்ப ஜென்டெலாக கலந்து எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம கலக்கணும் அப்படின்னா இந்த எல்லோ கலர் வந்து டிஸப்பேர் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மெஷர் பண்ண வச்சுருக்க ஒரு கப் மைதாமாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விஸ்காவில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப ஜென்டெலாக கலந்தால் போதும் ரொம்ப வேகமாக நம்ம எக் ஒயிட் பீட் பண்ணும்போது பண்ண மாதிரி பண்ண தேவையில்லை நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா மிக்சர் ஐட்டமும் நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் ஜென்டெலாக கலந்து விட்டு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த மிக்ஸ்டு கண்ட்டோடு நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சிருந்த ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்ந்து நல்லா மறுபடியும் நல்லா ஜென்டலாக எல்லா மிக்ஸ்டு கண்ட்டும் மிக்ஸ் ஆக்கிற வரைக்கும் நல்லா ஜென்டலாக கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா விஸ்கால கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்க்குற ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும் அதாவது வாசனை இல்லாத ஆயிலாக இருக்கணும் நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு ஏதாவது வாசனை உள்ள எண்ணெயோ நம்ம சேர்க்கக்கூடாது ஸோ இதுக்கு ஒரு கால் கப்பு எண்ணெய் எடுத்தால் போதும் இப்பயும் மறுபடியும் ஜென்டெல்லாம் எல்லாம் மிக்ஸ்டு கன்டென்ட்டும் நல்லா ஜென்டெல்லாம் மிக்ஸ் ஆக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை எடுத்து சேர்த்து நல்லா விஸ்க வச்சு கலந்து எடுத்துக்கலாம் இந்த வெண்ணிலா ஆசன்ஸை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் இந்த முட்டையிலேருந்து வர அந்த ஸ்மெல் வந்து இந்த வெண்ணிலா ஆசன்ஸ் கொஞ்சம் நமக்கு ஓவர் கம் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இதோட நீங்கள் வெண்ணிலா ஆசன்ஸோட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர் சேர்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த முட்டை வாடையே சுத்தமாக இருக்காது அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நம்ம மெஷர் பண்ணி வச்சிருந்த கால் கப்பு மில்கையும் சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதுதான் கேக் பேட்டரோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவன் இல்லாம நம்ம வீட்லயே இந்த கேக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறேன் வீட்டில் இருக்க ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அந்த ப்ரெஷர் குக்கரில் பாட்டமை நம்ம லைட்டாக ஆயிலை வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஆயிலை நிறைய போட வேண்டாம் லைட்டாக எடுத்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்து இந்த ஆயிலை க்ரீஸ் பண்ண பிறகு அதில் ஒரு பட்டர் பேப்பர் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு அந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த ஆயில் மேலே எடுத்து நல்லா வச்சு எடுத்துக்குங்க அந்த பட்டர் பேப்பர் மேலேயும் லைட்டாக ஆயிலில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்குங்க அதே மாதிரி குக்கரோட ஓரங்களையும் ஆயிலால் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரையும் இந்த ப்ரெஷர் குக்கரில் ஊற்றி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன டூத் ஸ்டிக்கால் பேட்டர் நல்லா கலந்துவிட்டு எடுத்துக்குங்க ஏதாவது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தாலும் அது செட்டில் ஆகிடும் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகாத ரெண்டு முறை ப்ரெஷர் குக்கரை நம்ம ரெண்டு மூணு முறை டேப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பேட்டர் வந்து நல்லா செட்டில் ஆகிடும் அடுத்து அடுப்பை படுத்த வச்சு ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அந்த கனமான பாத்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும் ப்ரீ ஹீட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரெஷர் குக்கரை அது மேலே எடுத்து வச்சு குக்கரோட கேஸ்கெட் போட்டு நல்லா மூடி விட்டுக்கலாம் மூடி விட்டிடும் ஆனால் விசில் போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்து நாற்பது நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நான் ஒரு நாற்பது நிமிஷம் வேக வெட்ட பிறகு திறந்து பார்த்தேன் இப்போது கேக் வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க அந்த டூத் ஸ்டிக்கை வச்சு சென்டரில் விட்டு நம்ம சுருக்கி பார்க்கலாம் அப்படி வெளியே எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஸ்டிக் வந்து நம்ம ரொம்ப கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருந்துச்சு அதாவது மா கேக் வந்து வேகாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து கேக் பேட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கில் ஒட்டியிருக்கும் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டவே இல்லை இந்த கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு ஒரு கத்தியை வச்சு சைடு எட்ஜெஸ்ட்லலாம் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை வச்சு குக்கரை திருப்பி எடுத்தால் நமக்கு நல்லா ஃப்ளஃபியான கேக் வந்து ப்ளேட்டில் அழகாக கிடச்சிரும் அடுத்து இந்த பட்டர் பேப்பரை இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கேக் நல்லா கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருக்கு கையால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா மெது மெதுன்னு இருக்குது ஃப்ளஃபியாகவும் இருக்குது நம்ம ஓவனில் கூட நம்ம இந்த கேக்கை பேக் பண்ணல சிம்பிளாக ப்ரெஷர் குக்கரில் தான் பேக் பண்ணி எடுத்தோம் இந்த மாதிரி ஸ்பான்ச்சியாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் தான் நம்ம இருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வீடியோவில் காமிச்சோமோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டுந்தான் இந்த மாதிரி ஸ்பான்ச்சியான கேக் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் மறுபடியும் உங்களுக்கு நான் எல்லா டிப்ஸையும் சேர்த்து சொல்கிறேன் நல்ல கவனமாக பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஸ்பான்ஜியான ஃப்ளப்பியான கேக் வர்றதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெயினான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற எக்கோ இல்லை மில்க்கோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி வந்தால் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும் அடுத்து நம்ம எக் ஒயிட்டையும் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டே சேர்த்து வச்சு பீட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு எக் ஒயிட்டை மட்டும் எடுத்து நல்லா நான் சொன்ன மாதிரி பீட் ஃபோம் கன்சிஸ்டன்ஸுக்கு பீட் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவுடர் சுகரை ஆட் பண்ணிவிட்டு அந்த அந்த மிக்ஸ்டு பவுடர் சுகரும் அந்த எக் ஒயிட்டும் சேர்ந்து அந்த ஸ்டிஃப் ஃபீக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எக் எல்லோட ஆட் பண்ணி பீட் பண்ணணும் நாம் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸையும் அந்தந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும் எக் ஒயிட்டுக்கு அப்புறமா சுகர் ஆட் பண்ணோம் சுகருக்கு அப்புறமா நம்ம எக்கோட எல்லோ ஆட் பண்ணோம் எக் எல்லோ ஆட் பண்ண பிறகு நம்ம மைதாவை ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் வெண்ணிலாசன்ஸ் பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஆட் பண்ணோம் நம்ம எக்கோட எல்லோ ஆட் பண்ண பிறகு மீதி ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணக்கூடாது எக் ஒயிட்டையும் சுகரையும் சேர்ந்து பீட் பண்ணும்போது மட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுக்கணும் மீதி எல்லாத்தையுமே வந்து ஜென்டெலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நமக்கு மிக்ஸ் ஆகுற மாதிரி யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்தாவே போதும் இதோட நீங்கள் வேறு ஏதாவது டியூட்டி ஃப்ரூட்டி இல்லை நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதை லைட்டாக ஆட் பண்ணி ஜென்டெலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு முறை கலக்கு விட்டால் போதும் அதை போட்டு நல்லா நீங்கள் விசுக்க வச்சு ரொம்ப பீட் பண்ணி எடுக்கக்கூடாது நீங்களும் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் சீக்வன்ஸாக ஃபாலோ பண்ணி கேக் பேக் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் செய்கிற கேக்கும் நல்ல ஸ்பான்ஜாக ஃப்ளஃபியாக இம்மையாக டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இந்த கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் செந்த சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்குங்க அப்போதாங்க நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்